வணக்கம் பெற்றோர்களே, நான் உங்க பத்மதாரணி, ஸ்பீச் லாங்குவேஜ் பத்தாலஜிஸ்ட். முகத்தில் புன்னகை, மனதில் தன்னம்பிக்கை, இந்த ரெண்டுமே இருந்தா என்னைக்குமே நம்ம சக்சஸ்ஃபுல் பர்சனா இருக்கலாம். இந்த சேனலோட நோக்கமும் அதேதான். இப்போ ரீசெண்டா என்கிட்ட ஒரு பேரண்ட் வந்தாங்க. அவங்க என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, மேம், என் குழந்தைக்கு 4 இயர்ஸ் ஆகுது, இன்னும் ஸ்பீச் வரல, ஆனா நாங்க ஸ்பீச் தெரப்பி போயிட்டு இருக்கிறோம். என் குழந்தைக்கு வந்து 1 ஹவர் வந்து ஃபுல்லா ஓரல் கொடுக்குறாங்க, ஓரல் கொடுத்தாலும் அவனுக்கு இன்னும் ஸ்பீச் வரமாட்டேங்குது மேம், என்ன பண்றது அப்படின்னு கேட்டாங்க. நான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, ஓரல் அப்படின்னா என்னது அப்படின்னு கேட்டேன். ஓரல்லாம் வாய்க்கு வந்து எக்ஸசைஸ் மாதிரி கொடுக்குறாங்க மேம், தேன் வச்சு நக்க வைக்கிறாங்க, தேன் வச்சு தடவி விடுறாங்க, மசாஜ் பண்றாங்க வாயில. ஸோ அது வந்து வாய்க்குள்ள போறப்போ அவன் வாமிட் பண்ற மாதிரி பண்றான். அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு அது பிடிக்கவே இல்லை, வாய்கிட்ட நம்ம கையை கொண்டு போனாலே அவனுக்கு பிடிக்கல, அவன் ஒரு மாதிரியா ரியாக்ட் பண்றான் மேம், அவனுக்கு இது எரிச்சலா வருது. ஆனாலும் அவன் இன்னும் பேச ஆரம்பிக்கல, அவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க பண்றோம், ஆனாலும் அவனுக்கு இன்னும் அந்த பேச்சு வரல, பேச்சு என்ன மேம் பண்றது, ஓரல் கொடுத்துமே வரல அப்படின்னாங்க. ஸோ அந்த ஓரல் அப்படின்ற வார்த்தை கேட்டோன்னே எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு, என்னது இது, யார் பண்ணுறாங்க, அந்த ஓரல் அப்படின்றது என்னது, யார் சொல்லி கொடுத்தா அப்படின்றது நான் கேட்டேன் அவங்ககிட்ட. அவங்க சொன்னாங்க, எங்கள் ஒரு ஸ்கூலுக்கு போகிறான் மேம், பிளே ஸ்கூலு, பிளே ஸ்கூலுக்கு மாடியில் ஒரு மேடம் இருக்காங்க, அவங்க சொல்லி கொடுக்குறாங்க இதெல்லாம் அப்படின்னாங்க. யார் என்ன அந்த மேடம் அப்படின்னு கேட்குறப்ப தான் தெரிஞ்சிச்சு, ஷீ இஸ் நாட் அ ஸ்பீச் தெரபிஸ்ட், ஷீ இஸ் அ ஸ்பெஷல் எஜுகேட்டர். ஸோ இதில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம பண்ணுற டெக்னிக்ஸ், யூஸ் பண்ணுற டெக்னிக்ஸ் எல்லாம் கரெக்டான டெக்னிக்ஸா அப்படின்றது நமக்கு தெரியணும். இன்னொன்று, நம்ம போகிற இடம் கரெக்டான இடமா அப்படின்றதும் நமக்கு தெரியணும். ஸோ இந்த ரெண்டு முக்கியமான விஷயத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். அதுவும் இல்லாமல் முக்கியமாக ஓரல் மசாஜ் அப்படின்னு சொல்கிறது, அப்புறம் அந்த தேன் தடவி ப்ராக்டிஸ் பண்ண வைக்கிறது, இது எல்லாமே ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதோடு சேர்த்து நம்ம யார்கிட்ட போய் நம்ம தெரப்பி எடுத்துக்கணும் அப்படின்ற முக்கியமான விஷயத்தையும் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஓரல் மசாஜ், அப்புறம் வந்து தேனோட உபயோகத்தை என்னென்ன அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். ஸோ இப்போ எல்லாருமே சொல்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஓரல் பண்ணுறேன், ஓரல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தேனை வந்து நாக்கில் தடவி விடுறாங்க, தேனை வாயில் வச்சு நக்கு அப்படின்னு சொல்லி ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஓரல் மசாஜ் நிறைய பண்ணுறாங்க, அப்புறம் பலூன் ஊதுறது, தெர்மோகோல் பால்ஸை ஊதுறது, சக்கிங் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயம், கேண்டில் ஊதுறது முக்கியமாக. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. அது பண்ணியும் குழந்தைக்கு ஸ்பீச் வரல அப்படின்னு சொல்கிற பேரண்ட்ஸ் தான் அதிகமாக இதில் நான் பார்க்குறது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாருக்கும் தேவைப்படாது. எல்லா குழந்தைகளும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, எல்லா குழந்தைகளுக்கும் ஒரே விதமான தெரப்பி டெக்னிக்ஸ் தேவைப்படாது. ஸோ அது நீங்கள் ஃபஸ்ட்டு மனசில் வச்சுக்கணும். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, உடம்பு சரியில்லை அப்படின்னா பாராசிட்டமால் போடணும் அப்படின்றது ஊருக்கே தெரியும். எல்லாருமே பாராசிட்டமால் போட்டால் சரியாயிடும் அப்படின்றது தெரிஞ்ச விஷயம். ஸோ அதே மாதிரி நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஸ்பீச் வரல, லாங்குவேஜ் வரல அப்படின்னு சொன்ன உடனே, ஓகே, ஓரல் மசாஜ் பண்ணணும், வாயில் ஸ்ட்ரென்த் இல்லை பண்ணணும், தேன் தடவுனா நான் ஸ்பீச்சுக்கு நல்லது, அதனால தேன் தடவி நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் ஆனால் அது தப்பான விஷயம். ஏன்னா நம்ம வந்து மூளையில் பார்த்தீங்கன்னா, நம்ம குழந்தைகளோட பேச்சு மற்றும் மொழித்திறன் டெவலப் பண்ணுற ஏரியா ஒரு இடத்துல இருக்குது, அதே மாதிரி இந்த மாதிரி மூமெண்ட்ஸுக்கு தேவைப்படுற ஏரியா இன்னும் ஒரு இடத்துல இருக்குது. ஸோ அப்போ வந்து நம்ம இந்த மூமெண்ட்ஸு, அதாவது இந்த வாய்க்கு தேன் வச்சு நம்ம மசாஜ் பண்ணி விடுறது, இதெல்லாம் பண்ணுறதால ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் வருமானு கேட்டால், டெஃபினெட்லி எ வெரி பிக் நோ. ஏன்னா கண்டிப்பாக அந்த ஓரல் மசாஜ் பண்ணுறதாலேயோ, அந்த தேன் வச்சு நம்ம குழந்தைக்கு ப்ராக்டிஸ் பண்ண வைக்கிறதாலேயோ குழந்தைகளால் ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் டெவலப் பண்ணிக்க முடியாது. அதுக்கு நீங்கள் ஒரு ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் பெத்தாலஜிஸ்ட்டை பார்த்து அவங்கக்கிட்ட ஒரு அசஸ்மெண்ட் பண்ணி, அந்த குழந்தையோட லாங்குவேஜ் ஏஜ் என்ன இருக்குது, அந்த குழந்தைகளோட புரிதல் திறன் எவ்வளோ இருக்குது, அந்த குழந்தையோட எக்ஸ்ப்ரெஷன் ஏஜ் எப்படி இருக்குது, எக்ஸ்ப்ரெஸ் எவங்களால எவ்வளோ இது பண்ண முடியுது, எவ்வளோ புரிஞ்சுக்க முடியுது அப்படின்றத அசஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தெரப்பி ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த ஓரல் மசாஜ் மட்டும் பண்ணுறதால நமக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் டெஃபினட்டாக வராது. ஸோ அதனால இனிமே பேரண்ட்ஸ் வந்து ஓரல் மசாஜ் பண்ணுறேன் அப்படின்னு யாராவது சொல்லி பண்ணாங்கன்னா, தயவு செஞ்சு பண்ணாதீங்க, அவங்க என்ன படிச்சிருக்காங்கன்றதை ஃபஸ்ட்டு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு சாதாரண டீச்சர்கிட்ட நம்ம போய் நம்ம கற்றுக்கிட்டோன்னா அவங்களுக்கு என்ன தெரியும், அவங்க ஒரு 2 இயர்ஸ் கோர்ஸ் படிப்பாங்களா, ஸ்பெஷல் எஜுகேட்டராகவே இருக்கட்டும், ஸ்பெஷல் எஜுகேஷன் அதாவது இந்த ஸ்பெஷல் நீட்ஸ் குழந்தைகளுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணி கற்றுருக்காங்க அப்படின்னாலும் இருக்கட்டும், ஆனாலும் அவங்க என்ன படிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து 6 இயர்ஸ் கோர்ஸ் படிச்சிருக்கோம், மாஸ்டர்ஸ் டிகிரி படிக்கணும்னாக்கா மாஸ்டர்ஸ் இன் ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜி முடிக்கணும்னா இட் வில் டேக் 6 இயர்ஸ். ஸோ அந்த 6 இயர்ஸ் மாஸ்டர்ஸ் டிகிரி படித்து நாங்கள் ஃபுல்லாக அவ்வளோ விஷயங்கள் கற்றுருக்கோம். இவங்க 2 வருஷத்தில் என்ன கற்றுக்கிட்டு பண்ண முடியும், ஒரு ஸ்பெஷல் பிஎட் படித்த ஒரு டீச்சரால் மட்டும் இந்த ஒரு ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் ப்ராப்ளம் உள்ள குழந்தைகளை வந்து ஹேண்டில் பண்ணி ஃபுல்லாக அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வரதுக்கு முடியாது.
ஒரு ஸ்பெஷல் எஜுகேஷன் சப்போர்ட் எப்போ வேணுமோ அப்போ நம்ம எடுத்துக்கணும். இப்போ வந்து ஒரு குழந்தைக்கு படிக்க முடியல, எழுதுறதுல பிரச்சனை இருக்கு, படிக்கிறதுல பிரச்சனை இருக்கு, அந்த குழந்தைக்கு சுத்தமாக தெரியல, படிப்பு வரல, படிப்பில் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை, எப்படி எழுதணும், எப்படி பேனா பிடிக்கணும், எப்படி காப்பி பண்ணணும்னு தெரியல, ஒரு கணக்கு தெரியல, ஒரு விஷயத்த ஒரு கான்செப்ட் சொன்னால் புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு சொன்னால், அந்த சமயத்தில் நீங்கள் ஒரு ஸ்பெஷல் எஜுகேட்டரோட சப்போர்ட் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு ஸ்பெஷல் எஜுகேட்டரோட சப்போர்ட்டோடு நம்ம குழந்தைகளுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வர முடியாது. ஸோ இனிமேல் வந்து தயவு செஞ்சு பேரண்ட்ஸ் வந்து ஓரல் மசாஜ் கொடுக்குறேன், நான் பண்ணுறேன், இல்லை நாங்களே பண்ணுறோம், எங்கள் சென்டரில் எல்லாமே பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் யோசனை பண்ணி விசாரிங்க, என்ன நடக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. உண்மையிலேயே அவங்க ஸ்பீச் தெரபிஸ்ட் தானா அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இன்னொன்று, உங்கள் குழந்தைக்கு யார்கிட்ட போய் நம்ம தெரப்பி எடுத்துக்கணும் அப்படின்றது நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இப்போ உங்கள் குழந்தைக்கு வந்து ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு ஸ்பீச் தெரப்பிஸ்ட்டை தான் பார்க்கணும். உங்கள் குழந்தைக்கு படிப்பு வரல, படிப்பில் பிரச்சனை, அவங்க எழுத்து வடிவம் புரியலை, எப்படி எழுதணும் தெரியலை, ஒரு கான்செப்ட் ஸ்கூலில் சொல்லிக் கொடுத்தா அதை புரிஞ்சுக்க முடியலை அப்படின்றப்போ ஒரு ஸ்பெஷல் எஜுகேட்டரோட சப்போர்ட் நமக்கு வேணும். அதே மாதிரி இந்த குழந்தைக்கு ஹைப்பர் ஆக்டிவ்னஸ் இருக்குது, சென்சரி இஷ்யூஸ் இருக்குது, பிஹேவியர் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னாக்கா நமக்கு வந்து ஒரு ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்டோட சப்போர்ட்டு வேணும். இன்னொன்று, முக்கியமாக அந்த குழந்தைக்கு சைக்காட்ரி ப்ராப்ளம் ஏதாவது இருந்துச்சு, பிஹேவியர் ப்ராப்ளம்ஸ் நிறையா இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம வந்து ஒரு கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட்டை பார்க்கணும். அந்த குழந்தைக்கு கிராஸ் மோட்டார் ஸ்கில்ஸில் ப்ராப்ளம் இருக்குது, அதாவது நடக்கிறதுல ப்ராப்ளம் இருக்குது, கை கால் தூக்குறதுல பிரச்சனை இருக்குது, வேறு ஏதாவது உட்காரதுல பிரச்சனை இருக்குது, நேரம் உட்கார மாட்டான், நல்லா நடக்க மாட்டான், ஒழுங்காக அவனால் நிற்க முடியலை அப்படின்னு சொன்னால் அப்போ ஒரு ஃபிசியோதெரபிஸ்டோட சப்போர்ட் நமக்கு வேணும். ஸோ இது எல்லாமே ஒரு ஒருத்தவங்க அவங்கவுங்க ப்ரொஃபஷனலில் அவங்க எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட போய் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறப்போ மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டான ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். நம்ம காது வலி அப்படின்ட்டு கண் டாக்டர்கிட்ட போக மாட்டோமே, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க எப்போவுமே. ஸோ அதனால் உங்கள் குழந்தையோட லைஃப்பில் வந்து ரொம்ப நாள் நீங்கள் வேஸ்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். தப்பான இடத்துக்கு போய் தப்பான டயக்னோசிஸ் பண்ணி தப்பான தெரப்பி பண்ணி காலங்காலமாக அதை பண்ணிக்கிட்டே நீங்கள் உட்காந்துருந்தீங்கன்னா உங்கள் குழந்தையோட லைஃப்பில் நீங்கள் ப்ராக்ரெஸ்ஸை பார்க்க முடியாது. தயவு செஞ்சு பெற்றோர்கள் வந்து இனிமேல் யோசிக்க ஆரம்பிங்க. உங்கள் தெரப்பிஸ்ட்டு வந்து படிச்சிருக்காங்களா இல்லையா அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. படித்தவங்க கிட்ட பண்ணால் தான் உங்களுக்கு ப்ராக்ரெஸ் ஈஸியாக தெரியும். அட்லீஸ்ட் 4 இயர் டிகிரி கோர்ஸ் அது முடிச்சிருக்கணும். அவங்க பேச்சுலர் இன் ஸ்பீச் லாங்குவேஜ் பத்தாலஜி இல்லைன்னா BASLP சொல்லுவாங்க, பேச்சுலர் ஆஃப் ஆடியாலஜி இன் ஸ்பீச் லாங்குவேஜ் பத்தாலஜி, இந்த மாதிரி அவங்க முடிச்சிருந்தா, கோர்ஸ் முடிச்சிருந்தா மட்டும்தான் அவங்களால உங்கள் குழந்தைய பெஸ்ட்டாக ஹேண்டில் பண்ண முடியும். வெறும் சாதாரணமாக ஒரு டீச்சர், சாதாரணமாக ஒரு டிகிரி படித்தவங்க இல்லை ஒரு டிப்ளமா கோர்ஸ் படித்தவங்களால உங்கள் குழந்தையால் குழந்தைய வந்து பெஸ்ட்டாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்காது. ஏன்னா தே ஆர் நாட் ட்ரெயின் ஃபார் தட். ஸோ யார் எதுக்காக ட்ரெயின் பண்ணியிருக்காங்க, ட்ரைனிங் ஆயிருக்காங்க, எதுக்கு அவங்க ட்ரைனிங் எடுத்திருக்காங்க, அவங்களுக்கு அவங்க எதில் எக்ஸ்பர்ட் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட நீங்கள் தெரப்பி பண்ணிங்கன்னா உங்கள் குழந்தையோட ப்ராக்ரெஸ் வந்து ஈஸியாக நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா நாங்கள் ஹேண்டில் பண்ணுற விதமும் ஒரு சாதாரணமாக ஒரு டிகிரி படிச்சுட்டு அவங்க ஹேண்டில் பண்ணுற விதமும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் இதை கண் கூட பார்ப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து பேரண்ட்ஸ் வந்து ஒரு தெரப்பிஸ்ட்டுக்கிட்டேருந்து லேர்ன் பண்ணிவிட்டு அதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும். ஏன்னா வீட்லேயும் நீங்கள் செஞ்சால் மட்டும்தான் உங்கள் குழந்தைக்கு ப்ராக்ரெஸ் வரும். நான் ஓரல் செய்கிறேன், நான் தெரப்பிஸ்ட்டை போயிட்டுருக்கிறேன், நான் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் வீட்லேயே உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் குழந்தைக்கு ப்ராக்ரெஸ் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. இந்த வீடியோ வந்து ஜஸ்ட் உங்கள் எல்லாருக்குமே ஒரு அவேர்னஸ் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நீங்கள் போட்டிருக்கேன். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பத்மதாரணி. நன்றி, வணக்கம்.